சட்டமன் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. 22 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இன்றைக்கு காலையில திருச்சி பைபாஸ் சாலையில வெள்ளை நிற கார்ல இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. தஞ்சை திருச்சி பைபாஸ் சாலையில தஞ்சையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செங்கிப்பட்டி அப்படிங்கிற பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதிகாலை 5:30 அளவுல வெள்ளை நிற கார்ல இருந்து 22 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கிழிந்த ஆடையோட உடல் காயங்களோட பைபாஸ் சாலையில ஓடும் கார்ல இருந்து ஒரு பெண் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. இந்த காட்சியை நேரில் பார்த்த மாதர் சங்கத்தினர் அந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சேர்த்திருக்காங்க. இந்த பெண்ணை தூக்கி வீசப்பட்ட அந்த கார் நிக்காம போயிருக்கு. விழுந்த அந்த பெண் தமிழ் தெரியாத ஹிந்தி பேசக்கூடிய மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பெண். வீட்டு வேலைக்காக பெங்களூர்லேருந்து தஞ்சைக்கு அழைச்சிட்டு வரப்பட்டு வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. தஞ்சையில ஈஸ்வரி நகர் தெருவை சேர்ந்தவர் தான் இந்த பெண்ணை வீட்டு வேலைக்காக வச்சிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அந்த தெருவில் எந்த வீட்டில் வீட்டு வேலை செஞ்சாங்கிற தகவல் இன்னும் தெரியல. பெங்களூர்லேருந்து இந்த பெண்ணை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த பெண்ணை வீட்டிலேயே வைத்து கொத்தடிமைகள் போல பல கொடுமைகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த பெண் மேல இரக்கம் காட்டாம பல வேலைகளை கொடுத்து அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அந்த பொண்ணை கணவனோட சேர்ந்து கூட்டு பாலியல் உறவுகளையும் ஈடுபட வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அதற்கு எதிர்ப்பு காட்டினதால தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய மகன் உதவியோட பல நபர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் உறவுல ஈடுபட வச்சு அதை வீடியோவாகவும் பதிவு செஞ்சிருக்காங்க. இது போல பல நபர்களோட பலமுறை உறவு செய்ய வச்சு அதை வீடியோவும் எடுத்து கையில வச்சிருக்கிறதாக அந்த பெண் கண்ணீர் மல்க சொல்றாங்க. இந்த செயலுக்கு ஒத்துக்காம தன்னுடைய மாநிலத்துக்கு தப்பிச்சு போக பல முயற்சிகள் செஞ்சுமே அத்தனை முயற்சிகளுமே தோல்வியில முடிஞ்சிருக்கு. அடிச்சு கொடுமைப்படுத்தி பல சித்திரவதைகளை கொடுத்து இறுதியில இந்த பெண் எதற்குமே ஒத்து வராததால இரவு முழுவதுமே காருக்குள்ளேயே வச்சு கூட்டு பலாத்காரம் செய்து அதிகாலை நேரத்துல யாருக்கும் தெரியாம பைபாஸ் ரோட்ல தூக்கி எறியப்பட்டு இருக்காங்க. மார்பெல்லாம் தெரியக்கூடிய அளவுல கிழிந்த ஆடைகளை போட்டுட்டு ரத்த காயங்களோட பைபாஸ்ல விழுந்திருக்காங்க. தஞ்சை பைபாஸ் சாலையிலேயே பயணம் செஞ்சுட்டு இருந்த மாதர் சங்கத்தினர் இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்து அந்த பெண்ணை மீட்டு மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மேலும் தஞ்சை ஈஸ்வர் நகர் தெருவில உள்ள அந்த வீடு யாருதுன்னு தேடிட்டு வராங்க. அந்த பெண்ணை மீட்டு மேற்கு வங்காளத்துல அவரது குடும்பத்தினர்கிட்ட பத்திரமா அனுப்பி வைப்பதாகவும் இந்த பெண்ணின் மேல பாலியல் வக்கர செயல்களை செஞ்ச அந்த குடும்பத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை மாதர் சங்கம் இறுதி வரை உறுதியா நிற்கும்னு மாதர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்காங்க. பாலியல் சுகத்திற்காக மொழி தெரியாத பெண்ணை கூட விட்டு வைக்காத இந்த குடும்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.